விஜயகாந்த் இந்த பெயரை வந்து ரசிகாதர்களே இருக்க முடியாதுன்னே வந்து சொல்லலாம். சினிமாவில் நுழைந்து தனக்கென தனித்த உடல் மொழி, செயல், வசனம், உச்சரிப்பு, நடிப்புன்னு அனைத்திலுமே வந்து முத்திரை பதித்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் வந்து பீக்கில் இருந்தபோதே சினிமாவுக்குள்ளே நுழைந்து தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையுமே சாம்ராஜ்யத்தையுமே உருவாக்கியவர் விஜயகாந்த் அவர்கள். இவ்வாறு செய்வதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்லன்றது அனைவருமே வந்து ஒப்புக்கொண்ட உண்மை. ரசிகர்களால் கேப்டன், புரட்சி கலைஞர்னு அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன்ற பட்டத்துக்குரிய முறையில் பல விஷயங்களை தனியாக வழிநடத்தி சென்றிருக்கிறார். அந்த வகையில் சிவாஜி அவர்களுடைய இறப்பின் போது வந்து கூட்டத்தை வந்து ஒற்றையாளாக நின்று கட்டுப்படுத்தியவர். ஏதாவது ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா வந்து எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் முதல் நாளாக வந்து களத்தில் வந்து முன் நிற்பவர். நட்சத்திர கலை விழாக்களை வந்து திறம்பட நடத்தி காண்பித்தவர். இப்படி அவர் உண்மையிலேயே வந்து கேப்டனாக தான் வாழ்ந்திருக்கார் அப்படின்றது நெருக்கமானவர்கள் வந்து பலருமே வந்து கூறியிருக்காங்க. சினிமாவில் கலைக்கிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் நுழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறினார். ஆனால் அரசியலில் அவருக்கு சில துரோகங்கள் நிகழ்த்தப்படுது. அது விஜயகாந்துக்கு வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலையும் கொடுத்தது. இதையடுத்து அவருக்கு உடல்நலக்குறையும் ஏற்படுது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் வந்து அரசியலிருந்து முழுமையாக ஒதுங்கி முழுமையாக ஓய்வு பெற்றார். பிறகு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வந்து கடந்த வருடம் வந்து நம்மை விட்டு பிரிந்தார். விஜயகாந்த் அவர்கள் வந்து பலருக்கு பல உதவிகளை செய்திருக்கார். அவரிடம் உதவி பெற்றவர்களுடைய பட்டியல் வந்து நீண்டு கொண்டே சொல்லும். அந்த வகையில் தற்பொழுது டாப் நடிகராக ஹீரோவாக இருக்கும் விஜய், சூர்யா உள்ளிட்டவர்களும் அடங்கும். அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் வந்து பழைய பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அந்த பேட்டி வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டு வருது. அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, எனது மனைவி வந்து எனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லோரும் வந்து கணவனை தான் கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மனைவி தான் கண்கண்ட தெய்வம். என்னையும் என்னுடைய ரெண்டு மகன்களையும் வந்து பத்திரமாக பார்த்துக்கொள்பவர் அவர் மட்டும்தான். நான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து எனது மகன்கள் வந்து சரியாக படிக்கலைன்னா அவர்களை வந்து வெளுத்து வாங்கிவிடுவேன். அப்போது என்னுடைய மனைவி வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், அதாவது நீங்கள் ஷூட்டிங்னு அடிக்கடி வந்து வெளியில் சொல்கிறீங்க, வீட்டிலே இருப்பதே வந்து கொஞ்ச நேரம்தான். அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கும் குழந்தைகளை அடித்தால் அது சரியாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டார். அதன் பிறகு வந்து அன்றிலிருந்து அவர்களை வந்து அடிக்கும் பழக்கத்தையும் வந்து நான் நிறுத்திவிட்டேன்னு வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.